ஆவின் பால் முகவர் விண்ணப்பங்களை முறையாக பரிசீலிக்காமல் அலக்கழிக்கும் ஆவின் நிறுவனத்தை கண்டித்து சென்னை நந்தனம் ஆவின் தலைமையகத்தை மாற்றுத்திறனாளிகள் முற்றுகையிட்டனர். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்களில் ஆவின் பாலர் வைக்கும் உரிமம் வழங்குவதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற அரசாணை இருந்தும் அதனை முறையாக செயல்படுத்தப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆவின் நிர்வாகம் மாற்றுத்திறனாளிகளுக்கான விண்ணப்பங்களை கொடுக்க அலைக்கழிப்பதாகவும் அதிகாரிகள் மறைமுகமாக லஞ்சம் கேட்பதாகவும் கூறி சென்னை நந்தனத்தில் உள்ள ஆவின் தலைமையகத்தை மாற்றுத்திறனாளி முற்றுகையிட்டனர். மேலும் அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் வரை போராட்டம் தொடரும் என அவர்கள் எச்சரித்தனர். 50,000-லிருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் லஞ்சம் வாங்குறதுக்காகத்தான் அவங்க லஞ்சம்னு வாயை திறந்து கேட்கற கிடையாது. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வானா, எங்க உடம்பு எவ்வளவு சார் தாங்கும், எத்தனை கிலோமீட்டர் சார் நடக்கிறது, இவங்களுக்கு பேச தெரியல. சாதாரண ஏழை எளிய மக்கள் மாற்றுத்திறனாளிகளை அலைக்கழிக்கக்கூடிய ஆவின் நிர்வாகத்தின் மீது உடனடியாக மிக கடுமையான தண்டனைகளை வழங்க வேண்டும். இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்.